கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் துதனின் இக்காலம், ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5605. பாடத்தின் தலைப்பு: கிதியோன் தைரியசாலியான ஒரு மனுஷன். நியாயாதிபதிகள் 6 11-40 வசனங்கள் முடிய. ஒரு நியாயமான மனுஷன், பலமான குணாதிசயம் உடையவன், மிக தாழ்மையும் சுய நம்பிக்கையும் உடையவன். நிரூபணத்திற்கு பிறகு விசுவாசம், உபசரணை பரிசளிக்கப்பட்டது, தேவனுக்காக துணிந்து செயலாற்றுதல், விசுவாச வளர்ச்சி புது நிரூபணத்தை தேடுகிறது. நேர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். 65 சங்கீதம் 4 வசனம்: தேவன் தம்முடைய வேலைக்காக தெரிந்து கொண்டவர்களில் ஞானிகளோ வல்லவர்களோ ஐஸ்வர்யவான்களோ பலமுள்ளவர்களோ அநேகர் இல்லை என்று வேத வசனங்கள் நமக்கு கூறுகின்றன. அவர்கள் உகந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதல்ல, ஆனால் அவர்களது ஞானம், ஐஸ்வர்யம், பலம், தைரியம் ஆகியவை அவர்களை மிகவும் சுய நம்பிக்கை உடையவர்களாக்கி போதுமான அளவுக்கு தேவனிடத்தில் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதாலேயே ஆகும். மேலும் அவர்கள் போதுமான அளவுக்கு தாழ்மை உடையவர்களாகவும் தேவனுக்கு ஊழியம் செய்ய கிடைத்த சந்தர்ப்பத்திற்காக சந்தோஷப்படுகிறவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். ஒரு துணிச்சல் உள்ள கிதியோன் என்ற ஒரு இளம் இஸ்ரவேலினிடம் தேவனுடைய தூதன் ஒரு செய்தியுடன் அனுப்பப்பட்டான். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற வாழ்த்துதலை கூறினான். கிதியோன் மிகவும் நியாயமாக கூறிய பதிலாவது: கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? கானான் தேசம் செழிப்பான தேசம் என்று அறிந்து மீதியானவர்களும் கிழக்கத்திய மற்ற நாடோடி ஜனங்களும் அடிக்கடி எழும்பி வந்து நிலத்தின் விளைச்சல்களை அபகரித்து செல்வார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் கிதியோன் மீதியானியர் கோதுமையை பறித்து சென்று விடுவார்கள் என்று பயந்து ஆலைக்கு சமீபமாய் போரடித்துக் கொண்டிருந்தான். தூதன் அங்கே கிதியோனோடு வேத சாஸ்திரத்தை குறித்து விவாதிக்க வரவில்லை. அவனது ஜனங்களை விடுவிப்பதில் அவனை தேவனுடைய ஒரு தூதனாக ஆக்குவதற்கும் ஊக்கம் அளிப்பதற்கும் ஆகும். மனாசே கோத்திரத்தில் தனது குடும்பம் மிகவும் எளியது என்றும் தன் தகப்பன் வீட்டில் தான் எல்லாரிலும் சிறியவன் என்றும் கூறி எதிர்ப்பு தெரிவிப்பதிலிருந்து அவனது தாழ்மை வெளிப்படுகிறது. நிச்சயமாக தெரிந்து கொள்வதில் தவறு நடந்திருக்கிறது. மிகவும் தகுதியான மனுஷன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு தேவ தூதன் கூறுகிறதாவது: நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். தேவன் இஸ்ரேலையும் அவர்களுக்குரியவைகளையும் காப்பேன் என்று வாக்குத்தம் செய்தது நாம் நினைவு கூறும் போது இந்த பாதுகாப்பு அவர்கள் தேவனிடம் விசுவாசமாயும் உண்மையாயும் தொடர்ந்து இருப்பதை பொறுத்து இருக்கிறது என்பதையும் நாம் நினைவு கூற வேண்டும். அதே உடன்படிக்கையில் அவர்கள் தேவனை விட்டு விலகி விக்கிரக வணக்கத்துக்கு சென்றால் பலவித சாபங்களை உங்கள் மேலே வரவிடுவேன் என்று கூறியதையும் நாம் நினைவு கூற வேண்டும். அந்த சாபங்கள் அவர்களது விளைச்சலை அவர்களது சத்துருக்கள் அறுத்து கொண்டு போவார்கள் முதலானவை. எனவே தேவன் இஸ்ரவேலர்கள் மேல் ஏன் துன்பத்தை அனுமதித்தார் என்ற கிதியோனின் கேள்விக்கு பதில் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவன் தம்முடைய உடன்படிக்கையில் உண்மையாக இல்லாமல் இல்லை, ஆனால் இஸ்ரவேலர்கள் தான் உண்மையாயிருக்கவில்லை. இந்த துரோகத்திற்கு உரிய ரூபகாரம் இந்த பாடத்திலும் அதன் சமய சந்தர்ப்பத்திலும் தெரிகிறது. பாகால் மற்றும் அஸ்தரோத்தின் தோப்புகளுக்கு கிதியோனின் தகப்பன் தான் பொறுப்பானவனாக இருந்தான். அதன் சிலைகள் அவனது வீட்டருகே அவனது இடத்திலே இருந்தது. தோப்பு என்பது சிலைக்கு அருகே அதை கனப்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட பெரிய தூண்கள். இவைகள் எல்லாம் கிதியோனின் ஜனங்களால் பராமரிக்கப்பட்டன. அவனது தகப்பன் தான் அவர்களுக்கு தலைவன். இதுதான் இஸ்ரேலர்கள் கைவிடப்பட்டதற்கும் மீதியானியர்கள் அவர்களை அடிமைப்படுத்தியதற்கும் காரணம். வந்திருக்கிறது யார் என்பது நிச்சயமாக கிதியோனுக்கு தெரியாதிருந்தாலும் உரையாடலில் இந்த விஷயம் அவர் மதிப்பிற்குரிய விருந்தாளி என அறிவுறுத்தியது. அவன் விருந்தாளிக்காக ஒரு விருந்தை தயார் செய்து கொண்டு வந்தான். அதை சாப்பிடுவதற்கு பதிலாக அந்த தூதன் அந்த இறைச்சியையும் அப்பத்தையும் கற்பாறையின் மேல் வைத்து அதன் மேல் ஆணத்தை ஊற்று சொல்லி அதை தன் கையில் உள்ள கோலினால் தொட்டான். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. அது ஒரு பலியாக அங்கீகரிக்கப்பட்டது. இப்படியாக ஒரு அற்புதம் நிகழ்ந்து வந்திருந்தவர் கர்த்தருடைய தூதன் என்று மெய்ப்பித்து காட்டப்பட்டது.
உடனே கர்த்தருடைய தூதன் கிதியோனின் கண்களுக்கு மறைந்து போனார். ஏனெனில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிந்துவிட்டது. தூதர்களின் ஊழியம். நமது மாம்ச கண்களுக்கு தெரியாத ஆவிக்குரிய ஜீவிகளால் நாம் சூழப்பட்டிருக்கிறோம் என்கிற உண்மை இதன் மூலம் விளங்குகிறது. பழங்காலத்தில் தேவன் இந்த தூதர்கள் மூலமாய் மனுக்குலத்திற்கு செய்திகளை அனுப்பினார் என்பதும் வெளியரங்கமாகிறது. இது குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறதாவது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சோழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? எப்பொழுதும் போல் இப்பொழுது கூட தூதர்கள் தேவனுடைய பிள்ளைகளுடன் இருக்கிறார்கள். அதுவும் பெந்தகோஸ்தி நாளுக்கு பிறகு முன்பிருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக இருக்கிறார்கள். ஏனெனில் இப்போது தேவனுடைய ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக அவர்களுடைய பிதாவின் கண்களில் விசேஷித்த விதமாக விலையேற பெற்றவர்களாக இருக்கிறார்கள். 34:7 எபிரேயர் 1:14 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீடர்களை குறித்து, அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று கூறுகிறார். அர்ப்பணம் செய்து கொண்ட கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினர்களுக்குரிய காரியங்களை கவனித்துக் கொள்வதும் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவைகளில் இருந்து அவர்களை விடுவிப்பதும் தூதர்களின் வேலைகளின் ஒரு பகுதியாய் இருக்கிறது. இது தேவனிடத்தில் அன்பு காட்டுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதற்கு இசைவாக இருக்கிறது. ஆனால் இது மாம்சீக நன்மைகளுக்காக அல்ல, புது சிருஷ்டியின் நன்மைக்காக அதை குறித்த அக்கறையினால் நடக்கிறது. இந்த தூதர்கள் சுவிசேஷ யுகம் முழுவதும் வல்லமையுள்ளவர்களாக காணக்கூடாதவர்களாக இருக்கிறார்கள். ஏனெனில் அவருடைய வீட்டின் குமாரர்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். 2 Corinthians 5:6 கிதியோனின் மகா தைரியம் வெளிப்பட்டது. தூதன் வந்த அந்த நாளின் இரவிலே தேவன் கிதியோனிடம் விக்கிரகங்களையும் பாகாலின் பலிப்பீடத்தையும் தகர்த்து அருகேயுள்ள தோப்பையும் வெட்டி போட சொன்னார். மேலும் யெகோவா தேவனுக்கு ஒரு பலிப்பீடத்தை கட்டி அதிலே அவனது தகப்பனின் ஒரு காளையை பலியிட்டு தோப்பை வெட்டி அந்த கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகன பலியிட சொன்னார். அவன் தன் தகப்பனும் சகோதரர்களும் ஊரார்களும் எதிர்ப்பார்கள் என்று பயந்ததினால் இரவிலே இந்த வேலையை செய்து முடித்தான். இந்த வேலையை செய்ய தேவன் கிதியோனை அழைத்தார் என்பதை நாம் அறிந்த போது அவன் எப்படிப்பட்ட தைரியசாலி என்று தெரிகிறது. உண்மையிலேயே நமது ஊழியம் தெய்வீக அதிகாரத்தால் ஏற்பட்டது என்ற திட நம்பிக்கையை ஒரு சக்தியாக ஒவ்வொரு புருஷன் அல்லது ஸ்திரீயின் உள்ளத்தில் இருக்கிறது என்று நாம் கூறலாம். இந்த காலத்தில் இது குறைவுபட்டிருக்கிறது. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசமும் இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியம் என்று உணர்வதும் குறைவுபட்டிருக்கிறது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளித்து போதித்தல், ஜெபித்தல், நல்ல முயற்சிகள் ஆகியவை சடகாச்சாரமான செயலாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகும்படி பரிசுத்த பவுல் நமக்கு அறிவுரை கூறுகிறார். தேவனுடைய ஊழியக்காரர்களாக ஆகவும் அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளவும் நாம் விரும்புகிறோம். சர்வாயுதத்தை தரித்து ஒருவன் 1000 பேரை துரத்தலாம். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் தன் படிப்பை தொடர்ந்த ஒரு இளம் எபிரேயன் கூறியதாவது, எனக்கு சங்கீதத்தில் திறமை இருக்கிறது, நான் அதை படிக்கிறேன். ஆனாலும் என் வாழ்க்கைக்கு தகுதியான நல்ல ஒரு லக்கை தெரிந்து கொண்டு அதற்கான எனது வாழ்க்கையை அர்ப்பணிக்க விரும்புகிறேன். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் 12 முதல் 20 வரையுள்ள இளைஞர்களிடையே இப்படிப்பட்ட ஒரு மனோபாவம்தான் இருக்கிறது. தேவ கிருபையில் தனது வாழ்க்கையை தேவனுக்கும் மனுக்குலத்திற்கு ஊழியம் செய்வதற்கு அர்ப்பணிக்கிற இளைஞர்கள் சந்தோஷமானவர்கள். கிதியோன் இப்படிப்பட்ட ஒரு வகையை சேர்ந்தவன். இது இந்த பாடத்தில் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவனுக்கு தைரியமும் விசுவாசமும் இருந்தது. அவனுக்கு தேவையானது தேவனை பற்றிய அறிவும் அவருடைய நாமத்தில் அவரது சித்தத்தை நிறைவேற்ற உத்தரவு கொடுக்கப்படவும் வேண்டும். என்ன நடந்தது என்பதை கண்டுபிடித்து அந்த ஊரார் கிதியோனின் தகப்பனிடம் அவனை கொலை செய்வதற்கு ஒப்படைக்கும்படி கேட்டார்கள். அப்பொழுது அவனது தகப்பன், நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள்? தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனோடு வழக்காடட்டும் என்று கூறினான். பாகால் தன்னைத்தானே காத்துக்கொள்ள முடியாவிட்டால் இஸ்ரேலை எப்படி காக்கும் என்று ஞானமாய் கேட்டான். அவனது பதில் மிகவும் சக்தி வாய்ந்ததாய் இருந்தது. தங்களை
விடுவிக்க வல்லமுள்ள வேறே தேவர்களை தேட ஜனங்கள் தயாரா இருந்தார்கள். இந்த சமயத்தில் கிதியோனுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவுக்கு இசைவாக மீதியானியர்கள் கூடினார்கள். கிதியோன் பற்பல கோத்திரத்தாருக்கு செய்தி அனுப்பியதின் பலனாக 30,000 வீரர்கள் அவன் பின்னே தாக்குதலை முறியெடுக்க வந்தார்கள். ஆனால் இந்த சமயத்தில் கிதியோன் தான் செய்வது தேவ சித்தந்தான் என்பதற்கான அடையாளத்தை தேடினான். ஒரு சோதனை என்னவென்றால், ஒரு மயிருள்ள தோலை களத்தின் மீது போடும்போது பனி தோலில் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருக்க வேண்டும். தேவன் அவ்விதமே செய்தார். கிதியோன் தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். ஆனால் இது போதுமானதாக இல்லை. மயிருள்ள தோல் பனி நீரை கவர்ந்து கொள்ள என்ன ஒரு விசேஷம் இருந்தது என்று யார் சொல்லக்கூடும்? கிதியோன் அந்த சோதனையை தலைகீழாக்கி தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் நனைந்திருக்கவும் கேட்டான். தேவன் அதையும் அப்படியே செய்தார். தேவன் இப்படிப்பட்ட அடையாளத்தை கிதியோனுக்கு செய்து காண்பித்ததால் நாமும் கூட இந்த காலத்தில் தேவனை சோதிக்கலாம் என்று நினைக்க கூடாது. நமக்கு எல்லா வகையிலும் அதிக அனுகூலமானவைகள் உண்டு. நமக்கு பின்னே கிதியோன் இன்னும் மற்றவர்களது அனுபவம் 1000 வருட காலமாக இருக்கிறது. அதோடு கூட மனுக்குலத்திற்கும் கர்த்தராகிய இயேசுவுக்கும் தேவன் கொடுத்த கிருபைகளை பற்றிய பதிவு புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிசயமான ஜீவ வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்திருப்பதின் பலனாக நாம் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு பரலோக பிதாவினிடத்தில் தொடர்பு பெற்றிருக்கிறோம். நம்முடையது ஒரு வித்தியாசமான காரியம். முன்னமேயே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடத்தின்படி தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாகவும் நமது காலத்திற்குரிய அடையாளங்களை கண்டு நடக்கிறவர்களாகவும் இருக்கும்படியாகவும் தேவன் விரும்புகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.